இங்கே கூடியிருக்கின்ற இனப்பற்றாளர்களே, தமிழிகள் உணர்வாளர்களே, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை நீங்கள் ஏது ஆதரிக்க வேண்டும் என்ற விடயத்தை மட்டும் பேசி நான் 5 நிமிடங்களில் என்னுடைய பேச்சை முடிக்கிறேன். ஏனென்றால் 2 பேச்சாளர்கள் அங்கே இருக்கிறார்கள். நாங்கள் 2010ஆம் ஆண்டிலிருந்து கடந்த 10 வருடங்களாக ஒரு உண்மையான, நேர்மையான, உறுதியான ஒரு அரசியலுக்கு மக்களை தயார்படுத்தி வருகிறோம். வெறுமனே ஆசனங்களுக்கான அரசியல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பது வெறுமனே ஆசனங்களுக்கான அரசியலை செய்ய தயாராக இல்லை என்பதை நாங்கள் கடந்த 10 வருடங்களாக நிறுவி வந்திருக்கிறோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பது அடுத்த தேர்தலுக்கானது அல்ல, தமிழர் தேசத்தின் அங்கீகாரத்துக்கானது, தமிழர் தேசத்தினுடைய விடுதலை போராட்டத்தினுடைய தொடர்ச்சியும் மீட்சியுமான ஒரு அரசியல் பாதையை செப்பனிட்டுக் கொண்டிருக்கிறது அடுத்த தலைமுறைக்கான. 2010ஆம் ஆண்டிலிருந்து இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய அரசியலை நாங்கள் ஆரம்பித்த பொழுது இந்த கட்சிக்கு எஞ்சியிருந்த விடயங்கள் அவமானமும் வேதனையும் பலிகளும் மட்டுமே. இன்று 2020ஆம் ஆண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய அரசியலை மக்கள் உண்மையாக உணர தலைப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய அந்த உண்மையான வலிகளையும் அந்த வேதனைகளையும் அந்த மக்கள் செய்த தியாகங்களையும் எங்களுடைய மாவீரர்களுடைய அந்த உயிர் தியாகங்களையும் மதித்து அந்த தேசியத்தின் விடுதலை போராட்டத்தினுடைய தொடர்ச்சியும் நீட்சியுமாக அந்த அரசியலை தொடர்ந்து செய்து வருகிற ஒரு அமைப்பாக நாங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறோம். இந்த வரலாற்று நிகழ்வுகளை, இனப்படுகொலைகளை இந்த வரலாற்று தடத்தினூடாக கடத்திக் கொண்டு 2010ஆம் ஆண்டிலே இருந்து இந்த மாவீரர் தினங்களையும் முள்ளிவாக்கால் தினங்களையும் இனப்படுகொலை நிகழ்வுகளையும் வரலாற்று தடத்தினூடாக கடத்தி வருகிற ஒற்றை பொறுப்பை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டுமே செய்கிறது. இங்கேதான் எங்களுக்கான எதிரிகள் இனங்காணப்படுகிறார்கள். எங்களுக்கு மஹிந்த ராஜபக்சவும் எதிரி, கோட்டபாய ராஜபக்சவும் எதிரி, ரணில் விக்ரமசிங்கவும் எதிரி, டக்ளஸ் தேவானந்தாவும் எதிரி, அங்கே ராமநாதனும் எதிரி, தமிழ் தேசிய கூட்டமைப்பும் எதிரிதான், சர்வதேசம் எதிரி, இந்தியா எதிரி, அமெரிக்கா எதிரி, எல்லோரும் எதிரிகள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த ஊடகங்கள் கூட எங்களுடைய இந்த அரசியலை இருட்டடிப்பு செய்கிற பொழுது எப்படி தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு இந்த அரசியலை நகர்த்தி செல்ல முடிகிறது என்ற கேள்வியை நீங்கள் கேட்டு பார்ப்பீர்களா என்றால், எங்களுக்கு இருக்கிற ஒற்றை பலம் எங்களுடைய தேசத்திலே இருக்கின்ற இந்த தமிழ் மக்கள். எங்களுக்கும் தெரியும், என்றோ ஒரு நாள் இந்த மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த நேர்மையான உண்மையான அரசியலை ஆசனங்களுக்கு அப்பால் செய்ய வேண்டும் என்ற அந்த கடமையைத்தான் நாங்கள் இன்று வரை செய்து வருகிறோம். அதற்கு இன்றைக்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இனப்படுகொலை என்கின்ற அந்த விடயம் இன்றைக்கு சர்வதேசத்திலே மிக ஆழமாக பேசப்படுகிற ஒரு விடயம். இனப்படுகொலை என்கின்ற விடயம் சர்வதேச விசாரணை மூலமாக நிரூபிக்கப்படுகிற பொழுது இந்த தேசத்தை அங்கீகரிக்கிற நிலைக்கு சர்வதேச நாடுகளும் இலங்கை அரசை வலித்துக் கொண்டு வருகிற ஒரு இடத்துக்கு நாங்கள் இட்டுச் செல்ல வேண்டும். இல்லையே இந்த நாடு பிரிந்து போவதை சர்வதேசம் அங்கீகரித்தே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால், இனப்படுகொலை செய்த ஒரு அரசு தனக்கு கீழே இன்னும் ஒரு இனத்தை ஆள தகுதியற்றது என்பதுதான் சர்வதேச நீதி. அந்த வகையிலே இதனை மிகவும் நேர்த்தியாக, மிகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இந்த அரசியலை பேசி வருகிற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை ஆதரிப்பதை தவிர இன்றைக்கு எங்களுக்கு வேறு வழி இல்லை. கடந்த 10 வருடங்களாக இவற்றைத்தான் நாங்கள் பேசி வருகிறோம். எங்களுடைய பலம் என்பது இந்த இனப்படுகொலை கோட்டபாய ராஜபக்ச அரசுக்கு எதிராக பேசி வருகிற பொழுது எங்களுக்கு இருக்கிற ஒற்றை பலம் எங்களுடைய மக்களுடைய நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கை இன்றைக்கு 2020ஆம் ஆண்டு எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைமை அந்த நம்பிக்கையை கட்டியெழுப்பியிருக்கிறது. இந்த இனத்தை காட்டிக் கொடுப்பதற்கும் கூட்டிக் கொடுப்பதற்கும் எங்களுடைய தலைவன் மதியாவரணத்தினுடைய மகன் சுமந்திரன் அல்ல, மாமனிதர் குமார் பொன்னம்பலத்தினுடைய மைந்தன். அந்த வகையிலேதான் இந்த இடத்திலே நாங்கள் கூறுகிறோம், எங்களுடைய இந்த அரசியல் இயக்கத்தை நெறிப்படுத்திய கடந்த 20 வருடங்களாக இந்த தலைமைத்துவத்தை ஏற்று அந்த தலைமைத்துவத்துக்கு பக்குவப்பட்டு இந்த கட்சியை இன்றைய நிலையிலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராஜா கஜேந்திரன் என்கின்ற 2 பேரை நீங்கள் நிச்சயமாக ஆதரித்தே ஆக வேண்டும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய இலக்கம் 2, எங்களுடைய செயலாளர்
இருபது மனத்தியாளர் 26 மனத்தியாலங்களிலே 20 மனத்தியாளங்கள் அரசியல் செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற அந்த செயலாளரை நாங்கள் நிச்சயமாக அவருடைய 10வது இலக்கத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.